ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பதாஞ்சலி ஷாப்பில் வந்து நான் வாங்கின ப்ராடக்ட்ஸை வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் வீடியோ மாதிரி வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஷாப் வந்து மல்லேஸ்வரத்தில் இருக்குங்க. அதில் உங்கள் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அங்கே என்னென்ன இருக்குன்னா, துணி துவைக்கிற சோப்பு, குளிக்கிற சோப்பு, அப்புறமேலு டிட்டர்ஜென்ட் பவுடர், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துச்சு. குளிக்கிற சோப்புலேயே வந்து சாண்டல், அப்புறம் ஆலுவரா ஜெல், முல்தானி மெட்டி, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய சோப்பு வெரைட்டிஸ் இருந்துச்சு. நான் கொஞ்சம் தான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷூட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ கிடையாது. சில பேருக்கு வந்து எங்கே வந்து பதாஞ்சலி ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு தெரியட்டும்ன்றக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மெயினாக நம்ம பிஸ்கட்ஸ் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறக்கு நம்ம பயப்படுறோம், மைதாவில் செய்கிறாங்க. ஆனால் இதில் வந்து மைதா இல்லாமல் வீட்டில் செய்கிற பிஸ்கட்ஸ் தான் வந்து அங்கே நிறையா இருந்துச்சு. இது பாருங்கள், பட்டர் குக்கீஸ், அப்புறமேல் கேஷு குக்கீஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறமேல் க்ரீம்லேயே வந்து பியூட்டி க்ரீம், அப்புறம் ஃபேஸ் வாஷ், அப்புறமேல் ஜெல்லு, பாடி லோஷன், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. கெமிக்கல் இல்லாமல் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அது ஏற்ற ப்ளேஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி தான் நான் வந்து சரி இது ஒரு வீடியோ போடலான்னு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, அப்புறம் நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கினேன் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ வந்து காமிக்கிறேன். அப்புறம் இது வந்து மசால் கடலை அந்த மாதிரி இருக்கும்ல, இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். ஹஸ்பண்ட் தான் இது பிடிக்கும்ன்ட்டு வாங்கினார். அப்புறம் ஹேண்ட் வாஷ் வாங்கினோம். ஹேண்ட் வாஷ் வந்து இது 45 ருபீஸ், கொஞ்சம் மைல்டான இதாக தான் இருக்கும் நமக்கு. அப்புறம் நல்லெண்ணெய் வந்து பதாஞ்சலியில் நான் வாங்கினதில்லை, இப்போ தான் வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இடையில ரிவ்யூ சொல்கிறேன். நூடுல்ஸ் வந்து குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கு சரி பிடிக்குமே, சரி வேறு எது கொடுக்குறதுக்கு பதிலாக இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். அன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு, பசங்க பிடிக்குன்னு சாப்பிட்டாங்க. அப்புறம் ஆல்மண்டில் இது ஹேர் ஆயில் வாங்கினாலும் ரொம்ப வாசமாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஓவர் வாசமாக தெரிஞ்சு. இந்த சோம்பு பேக்கெட் வந்து 40 கிராம் வந்து 10 ருபீஸ் தாங்க, வெளியே வந்து 20 ருபீஸ். இன்னொன்று, இதில் வந்து கலர் சேர்க்க மாட்டாங்க. வெளியே இருக்க சோம்புலாம் வந்து பச்சை பச்சையனு இருக்கும், இதில் வந்து கலர் சேர்க்க மாட்டாங்க, அதுக்காக தான் நான் மெயினாக வாங்கினேன். அப்புறம் முல்தானி மெட்டிலே வந்து ஃபேஸ் பேக் வந்து வாங்கினேன், சரி நம்ம ஃபேஸ் வாஷ் எல்லாம் வந்து பண்ணுறப்ப யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. கீழே கீழே அது விழுந்துக்கிட்டே இருக்குது, கேமராவில் நான் பார்த்துட்டே இருக்கிறனால எனக்கு கையிலேருந்து அதை கவனிக்காமல் அது வந்து வலிக்கு வலிக்கு விழுகுது. அப்புறம் வந்து அந்த லிப் பாம் ஒன்று வாங்கினேன், இது வந்து 25 ருபீஸ், சரி வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அது யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு தான். அப்புறம் வந்து காஜல் வாங்கினேன், காஜல் வந்து இந்த இது எவ்வளோன்னா 90 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ கையில் வந்து உங்களுக்கு அது காமிக்கிறேன் பாருங்கள், இந்தளவு உங்களுக்கு டார்க்னஸ் இருக்கும். அது வந்து அது லென்த் வைஸும் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது, மற்றதை விட கொஞ்சம் வந்து லென்த் வைஸாகவும் பெருசாக இருக்குது, ரேட்டும் வந்து ரீசனபுளாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து நான் அதை வந்து வாங்கியிருக்கேன். இந்த பியூட்டி க்ரீம் வந்து நல்லா இருக்குங்க, ஸ்கின் வந்து நமக்கு ட்ரை ஆகாமல் நல்லா மாய்ச்சராக இருக்கு வந்து இருக்கும், நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்குது. அப்புறம் சாண்டல்லே வந்து சோப் ஒன்று வாங்கணும். அப்புறம் க்ரீம், பாடி கிளென்சர் சோப் ஒன்று வந்து அது ஒன்று வாங்கணும். இதே மாதிரி தான் கிரவுண்ட் நட் ஆயிலும் நான் வந்து யூஸ் பண்ணதில்லை, உங்களுக்கு இதுவும் வந்து யூஸ் பண்ணிட்டே வந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து இடையில சொல்கிறேன். கிரவுனட் ஆயிலும் ஜிஞ்சிலி ஆயிலும் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் இல்லைன்னா இடையில எப்பயாவது ரிவ்யூ சொல்கிறேன். அப்புறம் வந்து மெயினாக நான் வாங்குற எதுக்கு வாங்க போனேன்னா, இந்த நூடுல்ஸ், பிஸ்கட்ஸ் எல்லாம் வந்து வாங்கலாம்னு சொல்லிதான். பிஸ்கட்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து மைதா இருக்காதுங்க, நம்ம குட்டீஸ் எல்லாம் சின்ன பசங்களுக்குலாம் பிஸ்கட்ஸ்னால் அப்படி பிடிக்கும். ஸோ மைதா இருக்கும் நிறைய பிஸ்கட்ஸ் இல்லைன்றனால நம்ம வந்து அதை வாங்காமல் இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி குட்டீஸ்க்கு கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி தான் மெயினாக நான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணது. இதில் வந்து மைதா இல்லாமல் வெறும் வீட்டில் கோதுமையில் தான் செஞ்சுருப்பாங்க. கேஷுவோடது வந்து 10 ருபீஸ் இருந்துச்சு. பட்டர் குக்கீஸ் வந்து 5 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த ப்ளூ கலர் பேக்கெட்டோடது. ஏன்னா அவசரத்துக்கு எங்கேயாவது வெளியே போகிறப்போ நம்ம சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்நாக் மாதிரி கொண்டு போகிற ஃபஸ்ட்டு பிஸ்கட் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம்ல, அதில் வந்து மைதா கொடுக்கறக்கு பதிலாக அது வந்து கொடுக்கறக்கு வந்து உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயம் வந்து சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதாவது இதை பற்றி ஐடியா தெரிஞ்சாலோ, இதோட ப்ராடக்ட்ஸில் வந்து எது வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.